ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்கறதுங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிடர்மினன்ஸ். டிடர்மினன்ஸ்க்கு உண்டான ப்ராப்பர்ட்டி என்னது, அது ப்ராப்பர்ட்டி ஒரு 8 ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்கன்னு. அந்த 8 ப்ராப்பர்ட்டியும் பார்த்தா தான் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்க்குள்ளே ஃபுல் ஃப்ளஜ்டாக போக முடியும். சரிங்களாங்கண்ணா. ஸோ ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள், தி டிடர்மினன்ட்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் ரிமைன்ஸ் அன்ஆல்டர்னேட். எப்போ அதாவது டிடர்மினன்ட்ஸோட மேட்ரிக்ஸ் வந்து ஒரு மேட்ரிக்ஸோட டிடர்மினன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகாது. அன்ஆல்டர்னேட் எப்போ அன்ஆல்டர்னேட், இஃப் இட் இஸ் ரோஸ் அண்டு ரோஸ் ஆர் சேஞ்சு இன்டு காலம்ஸ் அண்டு காலம்ஸ் இன்டு ரோஸ். அதாவது ஒரு டிடர்மினன்ஸ் வந்துப்பா ஏ ஒரு டிடர்மினன்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டிடர்மினன்ஸ் ஃபைம் பண்ணாலும் இல்லை தனித்தனியாக டிடர்மினன்ஸ் ஃபைம் பண்ணாலும் என்ன பண்ணுங்கப்பா, ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்கன்னு. புரிஞ்சுதுங்களா? ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிடர்மினன்ஸ் தனியாக ஃபைம் பண்ணிக்கிறீங்க, அதுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் டிடர்மினன்ஸ் ஃபைம் பண்ணாலும் ரெண்டு ஆன்சர்னா விடுங்கப்பா ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறான். சரியாங்கண்ணே, இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி அடிக்கடி நிறைய யூஸ் பண்ணும், அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்ததுக்கப்புறம் சமக்குள்ளே போக முடியும். நல்லா கவனிச்சுக்குங்க. நெக்ஸ்ட், இஃப் எனி டூ ரோஸ் ஆர் காலம் ஆஃப் டிடர்மினன்ட் ஆர் இன்டர்சேஞ்சு. ஒரு மேட்ரிக்ஸில் ரெண்டு ரோவையோ இல்லை ரெண்டு காலத்தையோ இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். சப்போஸ் கவனிங்க சார், 1, 2, 3, 4, -1, then 2, 3, 4, 1. இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் டிடர்மினன்ஸ் ஃபைண்ட் பண்ணும்போது இந்த டிடர்மினன்ஸ் மட்டும் போட்டுக்குங்க. சரிங்களா? இந்த டிடர்மினன்ஸில் எனி டூ ரோ எனி டூ காலம். சப்போஸ் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, எனக்கு சப்போஸ் இதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறேன், டிடர்மினன்ஸ் ஃபைண்ட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் 20 வருதுன்னு வச்சுக்கங்களேன். எதுக்கு இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு வந்து டிடர்மினன்ஸ் ஃபைண்ட் 20 வருது. இப்போ ரெண்டு ரோவையோ இல்லை ரெண்டு காலத்தையோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் ஆப்ரேஷன் தான் பண்ணணும், ரெண்டு ரோவையோ இல்லை ரெண்டு காலத்தையோ மாற்றணும். அப்படின்னு மாற்றினா எனக்கு இப்போ தெரியல, கவனிங்க சார், 4, -1, then 2, then 1, 2, 3. ஸோ 3, 4, 1. என்ன பண்ணனா பார்த்துட்டில் R2-ஐ தூக்கி R1-க்கும் R1-ன்றப்ப R2-க்கும் மாற்றிட்டேன். அப்படி மாற்றும் போது என்ன ஆகும்னு சொல்லலாம்னு பற்றி எனக்கு, தென் தி டிடர்மினன்ஸ் சேஞ்ச் இன் சைன். சைனில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், பட் இட் இஸ் அப்சல்யூட்லி வேல்யூ, பட் அப்சல்யூட்லி வேல்யூ ரிமைன்ஸ் அன்ஆல்டர்னேட். அப்சல்யூட்லி வேல்யூன்னா இந்த நம்பர், இந்த நம்பர் என்னப்பா சேஞ்சஸ் ஆகாது. எது மட்டும் சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறப்ப எனக்குப்பா சைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். சைன் என்னப்பா, இது ப்ளஸ் சைன் இருந்தால் அங்கே என்ன ஒரு பண்ணுக்குப்பா மைனஸ் சைன் கிடைக்கும், -20 கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. அது அவங்க என்ன பண்ணுங்கப்பா செகண்ட் ப்ராப்பர்ட்டி, நல்லா கவனிச்சிங்க. செகண்ட் ப்ராப்பர்ட்டி மறுபடியும் சொல்கிற கேட்டுக்குங்க, இஃப் எனி டூ ரோஸ் ஆர் காலம்ஸ், ஆர் காலம்ஸ் தான், ரெண்டு ஒட்டுக்க பண்ணக்கூடாது, ஒன்றா ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லை காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள், அவ்வளோதான். So any two rows or columns of determinants are interchanged. என்னப்பா பிளேஸை மாற்றுறோம், R1-லேருந்து R2-க்கோ இல்லை R2-லேருந்து R3-க்கோ எதோ இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம், இல்லை C1-லேருந்து C3 இல்லை C3-லேருந்து C2 எதோ இன்டர்சேஞ்ச் பண்ணும் பொழுது என்ன ஆகுங்கிற பண்ணுங்கப்பா, இந்த சைன், டிடர்மினன்ஸ் சேஞ்ச் இன் சைன், சைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். எது சேஞ்சஸ் ஆகாதுங்கிற பண்ணுங்கப்பா அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகவே ஆகாது அப்படிங்கிற, அதுதான் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி, இஃப் தேர் ஆர் என் இன்டர்சேஞ்ச் ஆஃப் ரோஸ் ஆர் காலம்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் தென் தி டிடர்மினன்ஸ் ஆஃப் ரிசல்டிங் மேட்ரிக்ஸ் -1 power n டிடர்மினன்ஸ் ஆஃப் ஏ, டிடர்மினன்ஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிறான். நம்ம லாஸ்ட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், நீங்கள் ரெண்டு ரோ இல்லை ரெண்டு காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும், வேல்யூ சேஞ்ச் ஆகும் சொன்னாங்கன்னு அப்படிங்கண்ணா. அதே மாதிரி ஒரு டிடர்மினன்ஸில் நீங்கள் எத்தனை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோ, ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஒரு மைனஸ், ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணப்போ எனக்குப்போ இன்னொரு மைனஸ், மூணு இன்டர்சேஞ்ச் பண்ண எனக்குப்போ இன்னொரு மைனஸ், மாடி இன்டர்சேஞ்ச் பண்ணப்போ மைனஸ் வரும் அப்படிங்கிறான். அதுதான் தேர்ட் ப்ராப்பர்ட்டி. அதான் பண்ணுங்கப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டி, இஃப் தேர் ஆர் என் இன்டர்சேஞ்ச், எத்தனை இன்டர்சேஞ்ச் பண்ணப்போ என் இன்டர்சேஞ்ச் ஆஃப் எ ரோஸ் ஆர் காலம்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் தென் தி டிடர்மினன்ஸ் ஆஃப் ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் என்னப்பா -1 power n. நீங்கள் ஒரு டைம் பண்ணால் 1 போடு, அப்போனா அது இன்டு டிடர்மினன்ஸ் வேல்யூ. 2 பண்ணால் இங்கே 2 போடணும், இங்கே 2 போடணும், இங்கே அந்த டிடர்மினன்ஸ் வேல்யூ, அந்த வேல்யூ என்ன கிடைக்குதோ அந்த வேல்யூ பொறுத்து.
ஸோ அதுதான் தேர்ட் ப்ராப்பர்ட்டி. அதான் என்ன பண்ணுங்கப்பா, தேர்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டிலாம் ஒன் மார்க்ஸில் கேட்பாங்க, நல்லா தெளிவாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாங்க எனக்குப்பா, இஃப் டூ ரோஸ் ஆர் காலம்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் தென் இட் இஸ் டிடர்மினன்ட் சீன்ஸ் எனக்குப்பா ஜீரோ. இங்கே ஐடென்டிக்கல்னால் என்ன சார் மீனிங், ஐடென்டிக்கல்னால் ஒரே மாதிரி, ஐடென்டிக்கல்னா என்னங்கப்பா ஒரே மாதிரி வேல்யூ. அதாவது இங்கே கவனிங்க சார், ஒன் ஸோ த்ரீ ஃபோர், இங்கே டென் டுவெண்ட்டி தென் தேர்ட்டி, இங்கே ஒன் த்ரீ ஃபோர். இப்படி டிடர்மினன்ட்ஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா இதுக்கு வேல்யூ என்ன பெருசாக ஆன்சர் வரும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இஃப் டூ ரோஸ் ஆர் காலம்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் தென் இட்ஸ் டிடர்மினன்ட்ஸ் இஸ் என்னப்பா ஜீரோ. எனி டூ ரோஸ் ஆர் காலம்ஸ் ஆர் ஐடென்டிக்கல், ரெண்டு ரோவோ ரெண்டு காலமோ ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேல்யூ நீங்கள் கண்ண முடினப்பா ஜீரோன்னு போட்டலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒன் த்ரீ ஃபோர் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி, ஒன் த்ரீ ஃபோர் ஆகுன்னு இந்த காலமும் என்ன பண்ணுங்கப்பா ஒரே மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி இருக்கா இல்லைங்களா. இங்கே ஒன்னா ஒன், இங்கே த்ரீனா த்ரீ, இங்கே ஃபோர்னா ஃபோர் இருக்காங்கன்னு அப்புறம் ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா ஜீரோ அப்படிங்கிற அப்புறம் ஆன்சர் ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா ஜீரோ இல்லை அப்படின்னு இப்படி கூட மீனிங் சொல்லலாம். ஒன் 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 ஸோ டூ த்ரீ ஃபோர் ஒன் 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 இருந்தாலும் ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா ஜீரோ, ஐடென்டிக்கல் ஒரே மாதிரி இருக்குது அப்புறம் ஆன்சர் என்னப்பா ஜீரோ அப்படிங்கிற மீனிங்கோட சொல்லலாம், அப்படிங்கிற மீனிங் கூட சொல்லலாம். இது ஐடென்டிக்கல் இது ப்ரொபோஷ்னல் அப்படிங்கூட வச்சுக்கலாம். சரியா கண்ண, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, கவனிங்க. இஃப் எ ரோ ஒரு ரோலையோ இல்லை காலத்துலேயோ அப் மேட்ரிக்ஸ் ஏஇசியா ஸ்கேலார் மல்டிப்புள் ஆஃப் அனதர் ரோ, ஸ்கேலார் மல்டிப்புள் ஆஃப் அனதர் ரோ ஆஃப் ஏ தென் இட் இஸ் டிடர்மினன்ட்ஸ் என்ன பண்ணுங்கப்பா ஜீரோ, டிடர்மினன்ட்ஸ் என்னப்பா ஜீரோ அப்படிங்கிறாங்க. இது மட்டும் கொஞ்சம் கவனிங்க. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, கவனிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, கவனிங்க. இஃப் எ ரோ ஆர் காலம், ஒரு ரோ இல்லை ஒரு காலத்துலேயோ எ மேட்ரிக்ஸ் ஏ இஸ் எ ஸ்கேலார் மல்டிப்புள் ஆஃப் அனதர் ரோ, எ ஸ்கேலார் மல்டிப்புள் ஆஃப் அனதர் ரோ. இப்போ இங்கே பாருங்கள், ஒன் டூ ஃபோர் டூ ஃபோர் எயிட் த்ரீ டூ ஒன் இருக்குது கண்ணு. இதை பாருங்கள், இதையும் இந்த காலத்தையும் பாருங்கள். இதை எதால் மல்டி பண்ணால் அந்த ரோவை மாறும், இந்த ரோ காலத்தை எதால் மல்டி பண்ணால் இந்த ரோவை மாறும் பார்த்தீங்கன்னா, டூவில் மல்டி பண்ணால் மாறுமாங்கன்னு, டூவில் மல்டி பண்ணால் மாறுமா, அதுதான் சொல்கிறாங்க. இந்த ரோ ஏர் ரோ ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏஇசிய ஸ்கேலார் மல்டிப்புள் ஆஃப் அனதர் ரோ, இதை வந்து ஒரு மல்டிப்பிள் ஒரு நம்பரால் ஒரு ஸ்கேலால் லிண்டு பண்ணும்பொழுது அனதர் ரோவை மாறுச்சு அப்படின்னா அதுக்கு வேல்யூ சொல்கிறாப்பா ஜீரோ, அதுக்கு வேல்யூ என்னப்பா ஜீரோ. ஏன் ஜீரோ சார், ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிக்கலாக மாறி ஒரே மாதிரி மார்ச் ஆன்சர் என்னப்பா உனக்கு ஜீரோ. அப்போனா இந்த வேல்யூ என்னப்பா எனக்குப்பா ஜீரோ. அப்படி இல்லைன்னா இந்த டூ வழி காமன் எடுத்துக்கங்க, டூ வழி காமன் எடுத்துனப்பா ஒன் டூ ஃபோர் தென் ஒன் டூ ஃபோர் தென் த்ரீ டூ ஒன் இந்த டூ வழி எடுத்தாச்சு. அப்போனா இந்த காலமும் இந்த காலம் என்னப்படங்கப்பா ஈக்குவலாக இருக்கிறதுனால ஜீரோ. அப்போனா டூ இன்டிஜர் என்னப்பா ஆன்சர் ஜீரோ ஆயிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறுபடியும் கவனிங்க. தேர்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு டிடர்மினன்ட்ஸில் ஒரு டைம் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு மைனஸ் வரும், ரெண்டு டைம் சேஞ்ச் பண்ணால் ரெண்டு மைனஸ், அப்புறம் மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், மூணு டைம் இன்டர்சேஞ்ச் பண்ணால் மூணு மைனஸ் வரும், மைனஸ் மைனஸ் மைனஸ், அப்புறம் ஆன்சர் அப்பா மைனஸில் போடணும். அப்போனா என் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளப்பா மைனஸ் ஒன் பவர் என் இன்டு டிடர்மினன்ஸ் வேல்யூ, அது தேர்ட் ப்ராப்பர்ட்டி. ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுங்கப்பா, எனி டூ ரோஸ் எனி டூ காலம்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்சர் அப்பா ஜீரோ. அடுத்து ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ரோவிலையோ இல்லை காலத்துலேயோ ஏதாச்சும் ஸ்கேலாக மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவலாக வர மாதிரி இருந்துச்சுனாலும் ஆன்சர் பண்ணுங்கப்பா ஜீரோ அப்படிங்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி, சரிங்கண்ணே நல்லா கவனிச்சிக்கோங்க. மொத்தம் அஞ்சு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம், மறுபடியும் ஒரு டைம் ப்ராப்பர்ட்டி நல்லா மறுபடியும் ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி, இஃப் ஈச் எலமெண்ட் இன் எ ரோ ஆர் காலம்
of matrix is multiplied by a scalar k, then the determinants is multiplied by the same scalar k. ஒரு டிடர்மினன்ஸ் இருக்குது கண்ணு, டிடர்மினன்ஸ் ஏதோ ஒரு டிடர்மினன்ஸ் ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் தென் ஐ. இந்த டிடர்மினன்ஸுக்கு ஃபுல்லாக ஏதாச்சும் ரோவ்லேயோ இல்லை காலத்தையோ ஏதாச்சும் ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணிட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிடர்மினன்ஸுக்கு ஒரு ஆன்சர் வந்தப்போ எனக்கு 100 கிடைக்குது. எது இந்த டிடர்மினன்ஸ்க்கு நப்போ 100 ஆன்சர் கிடைக்குது கண்ணு. இப்போ இந்த நம்ம டிடர்மினன்ஸில் ஏதாச்சும் ரோவால் ரோக்கு என்ன பண்ணுறப்ப நம்ம ஒரு நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறேன். சப்போஸ் கேஏ கேபி தென் கேசி ஸோ டிஇஎஃப் ஜிஹெச்ஐ இப்படி இன்ட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன ஆன்சர் வந்துடுறானுங்கப்பா, ஸோ கே இன்ட்டு 100 வருங்கிறாங்க, கே இன்ட்டு 100 வரும் அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த மீனிங் சரியா கண்ணு. ஏன் இஃப் ஈச் எலமெண்ட் இன் இயர் ரோ, அதாவது ஒரு ரோவில் ஒவ்வொரு எலமெண்ட் ஒரு ரோவில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஒரு ஸ்கேலர் இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா, தென் தி டிடர்மினன்ஸ் அந்த டிடர்மினன்ஸோடைய ஸ்கேலர் இன்ட்டு பண்ணுறதுக்கு ஈக்குவல். இப்போ இந்த டிடர்மினன்ஸுக்கு 100 வருது அப்படின்னா நீங்கள் கேஎஃப்ல இன்ட்டு பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் என்னென்ன சொல்லி இப்போ எனக்கு கே இன்ட்டு 100 ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தா அந்த ஆன்சர் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு டிடர்மெண்ட்ஸை வந்து நீங்கள் கேவலில் இன்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டிடர்மெண்ட்ஸ்க்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஸ்கேலில் இன்ட் பண்ணுறதுக்கு ஆன்சருக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க மீனிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் இந்த 6th ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் 7th ப்ராப்பர்ட்டியை கவனிங்க. 7th ப்ராப்பர்ட்டி, இஃப் ஈச் எலமெண்ட் ஆஃப் எ மேட் ஆஃப் எ ரோ column of determinants is expressed as the sum of two or more terms, then the whole determinants is expressed as sum of two or more determinants. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு எனக்குப்பா, ஏதாச்சும் ஒரு ரோல் இப்படி ரோவில் டூ எக்ஸ்ப்ரெஷன், இஃப் ஈச் எலமெண்ட் ஆஃப் எ ரோ ஒரு எலமெண்ட் ரோவில் டிடர்மினன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் அஸ் எ சம் ஆஃப் டூ ஆர் மோர், டூ ஆர் மோர் ரெண்டு எக்ஸ்ப்ரெஷன் இல்லை மூணு எக்ஸ்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா அது என்னமெல்லாம் பண்ணிங்க நீங்கள், டிடர்மினன்ஸ் இஸ் எக்ஸ்ப்ரெஸ் அஸ் தி சம் ஆஃப் டூ, எத்தனை ரெண்டு எக்ஸ்ப்ரெஷன் இருந்தால் ரெண்டு டிடர்மினன்ஸாக பிரிச்சுக்கலாம், மூணு எக்ஸ்பென்ஸ் தான் எனக்குப்போ மூணு டிடர்மெண்ட்ஸ் தான் நீங்கள் பிரிச்சுக்கிட்டு ஆன்சர் ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க சரியாங்கண்ணு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறேன் தெரியல கவனிங்க, ஏ வாங்கண்ணு தென் ஏ பி தென் சி, இந்த கீழே இருக்கிற ரோ அப்படியே எழுதிக்கணும். ஸோ யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் தென் இங்கே என்ன சிம்பிள் போட்டிருக்கு ப்ளஸ், அப்போ நான் ப்ளஸ் போட்டேன் இங்கே ப்ளஸ் தென் அடுத்த வேல்யூ என்ன வேலைப்பா பிசிஏ. So, B, C, A, U, V, W, X, Y, Z. X, Y, Z. இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். ஏதாச்சும் ஒரு ரோலையோ இல்லை காலத்துலேயோ மோர் தென் ஒன் எக்ஸ்ப்ரெஷன் ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மேலே இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு மணி சிலவெல்லாம் பண்ணிங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஸோ அது ப்ளஸ்ஸாக சம்மாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி நாம் ஒரு சின்னதாக இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். சின்னதாக என்ன பண்ணுறப்பா தான் இல்லைப்பா, இங்கே அவன் கொடுத்த ப்ராப்பர்ட்டி சம், அவன் கொடுத்த என்ன பண்ணப்ப சம், நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறேன்னாப்பா அது மைனஸாக இருந்தாலும் பிரிச்சுக்கலாம். அது என்னப்பா எனக்கு தெரியல இங்கே மைனஸ் வந்தாலும் சரி என்ன என்ன தெரியல இங்கே ப்ளஸ்ஸுக்கு போல் இங்கே மைனஸ் வரும் அவ்வளோதான் தட்ஸ் ஆல். இது 7th ப்ராப்பர்ட்டி. இதே தான் லைக் தான் வேணுங்கப்பா 8th ப்ராப்பர்ட்டி. இதே என்னப்பா எனக்குப்பா ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருப்பான் ரெண்டு சேம் அதே சேம் 8th ப்ராப்பர்ட்டி அதே தான். ஸோ இந்த 8th ப்ராப்பர்ட்டியும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம எக்ஸசைஸ் 7.2 ஃபுல்லாக முடிக்க முடியும் சரியா ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ரெண்டு இந்த 8 ப்ராப்பர்ட்டியும் நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க.